அதனால தாண்டவராயன்னு இருந்த இவர் பேரை சினிமாவுக்காக டைரக்டர் சீனாதானான்னு மாத்தி வச்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலேயாவது படம் எடுப்பாருன்னு பார்ப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சார் நாங்க கிராமத்துலேருந்து வரோம் சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக சினிமாவில் சேர்ந்து பெரிய ஆளாக ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி, அதுக்காக தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சார். எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் சார். சான்ஸா? ஆமாம் சார். நானும் 20 வருஷமா என் படத்துக்கு கதாநாயகி தேடுறேன். இந்த ஊர்ல ஒருத்தி கூட கிடைக்கல. என் படத்துக்கு எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டனோ அத்தனை அம்சமும் அப்படியே உங்கள்கிட்ட இருக்குது. செலக்டட், உனக்கு சான்ஸ் உண்டு. அப்ப எங்களுக்கு உங்களுக்கா பின்னாடி வேணா பார்க்கலாம். சார் 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 வாங்க சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அவங்க ரெண்டு பேரும் என் மாமனுங்க தான். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியாத திறமைகளே இல்லை. வீட்டில் இருக்கிற ஆடு மாடு காடு எல்லாத்தையும் விற்று எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு பாருங்க, நடிக்க தெரியும், கதை சொல்ல தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், எல்லா திறமையும் வச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க சார். உள்ளூர் கிராமம், அங்கே எதுவுமே வாய்ப்பே கிடைக்கல. அதுக்காக தான் ஏதோ சென்னையில் வந்தால் பெரிய ஆளாகணும் ஆசை. நீங்கள் தான் சார் பார்த்து எப்படி அவங்கள ஹீரோவாக ஆக்கணும். ஒரே ஒரு சான்ஸு கொடுத்து பாருங்க. பிச்சு ஒதுறாங்க. அப்படியா? ஆமாம். அது முதல்ல சொல்ல வேண்டியதானே. இதா பாருமா, உனக்காகத்தான் இந்த பசங்களுக்கு சான்ஸ் தரேன். எங்க அந்த பணத்தை கொடுங்க பார்க்கலாம். சென்னையில் திருட்டு பையனை எங்கள் ஊரில் சொல்லி அனுப்பிச்சு விட்டானுங்க. அதனால கோமணத்தில் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு பணத்தை 5,000,000 எடுத்து வந்துருக்கோம். ஏ சுப்பு, பாதி பணத்தை எடுத்துக்கிடுறா. பாருமா, உனக்காகத்தான் இந்த பசங்கள் சான்ஸ் தரேன். டேய் பசங்களா, அப்படி என்னதாண்டா கதை வச்சிருக்கீங்க? ஒன்று சாம்பிளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் சீன்ல 150 எருமையா வரிசையா விடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருக்கிறாருல, ஸ்லோ மோஷன்ல வராரு பாருங்க. அப்ப அங்க ஒரு வைக்க போற நாம கொளுத்தி விடுறோம். அது தக தகனு கொழுந்து விட்டு எறியுது. அப்போ ஒரு நம்ம ஹீரோ ஒரு டைலாக் பேசுவாரு பாருங்க. டேய் வசனம் பேசுறதுக்கு எதுக்குடா வைக்க போற எரிய விடணும்? அப்பதான் வசனத்துல அனல் பருகுன்னு சொல்லுவாங்க நம்ம மக்களே. சார் அதுக்கப்புறம் டேய் உனக்கு இருக்குற ஆப்பு எனக்கு தாண்டா இந்த பாப்பு அப்படிங்கிற வசனத்தை ஒரு பெரிய பஞ்சு குடோன்ல வச்சு பிரம்மாண்டமா ஷூட் பண்றோம். பஞ்சு குடோனா? அது எதுக்கு சார்? அது அங்கதான் எடுக்க முடியும். டேய் அதாண்டா ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா அது பஞ்சு டைலாக்கு. சாமி முடியலடா. சார் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, ஹீரோயினிய ஃபஸ்ட்டு சீன்லேயே 3 மாதம் முழுகாமல் இருக்குன்னு காட்டுறோம். மொத்த சீன்லேயேவா? ஆமாம் சார். சார் கதையில் கரு கூட இல்லையேன்னு நம்ம மக்கள்லாம் கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். டேய் சிலங்களா, இத்தனை நாளாக நீங்கள் எங்கடா இருந்தீங்க?
உங்க கதையை கேக்க கேக்க எனக்கு அட சிலுத்து போச்சுரா. அரைக்கிட்டோம் சார், அரைக்கிட்டோம். என்ன என்னெல்லாம் அரைக்குதுன்னு பாருங்க. சரி சொல்லுங்க சார். எரும மாடு வச்சு ஒரு குடும்ப சீரியல நான் கதை ஒன்று வச்சிருக்கேன் சார். அதை எடுத்தீங்கன்னு வச்சுங்க, மூணு வருஷம் அப்படி சீரை ஓட்ட ஓட்டணும் ஓட்டலாம் சார். முடியல. ஏண்டா இறமை வச்சு சீன் எடுத்தா எவன்டா பாப்பான் சார். கதை அருமையா இருக்கும், கதையை கேட்டு பாருங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள்கிட்ட பணத்தை வேற வாங்கிட்டேன்ல சார். ஒரு எருமை 6 மாசத்துல வாந்தி எடுக்குது. எல்லாரும் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டே எருமை வந்து எடுத்தா எதுக்குடா சந்தோஷப்படுறாங்க? எருமை மாடு சேனையாகிச்சே என்னமோன்னுதான். ஓ அந்த மேட்ரா. சாரி செக் பண்ணிடலான்னு நம்ம வர சொல்றாங்க. அவரு வந்து பாக்குறாரு, முழுக்கைய சுருட்டி விட்டு எருமை மாலை தூக்கி கைய உள்ள விடுறாரு. அந்த இடத்துல அப்படியே நிறுத்துறோம் சார், தொடர்ந்து போட்டுறோம். முக்கியமான கட்டத்துல ஏண்டா நிறுத்துற சார்? அங்கதான் சார் சஸ்பென்ஸே இருக்கு பாருங்க. எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை, எப்படி பார்த்தாலும் தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க. மீதி இருக்க அந்த சனி ஞாயிறு 2 நாள்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும், மாடு செனையாச்சா ஆகலன்னு மக்கள்லாம் மண்டை போட்டு பிச்சுக்கணும். அதுதான் சார் நமக்கு வேணும். எப்படி மக்கள் பிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, நான் பிச்சுக்கொண்டா சாமி சார். அதுக்கப்புறம் நானு ஆடுங்களை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் வச்சிருக்கேன். கதைய சொல்லட்டுங்களா? முடியலடா சாமி, கேட்ட கதைக்கு வயிற்றெல்லாம் கலக்குதுரா. நாளைக்கு பாத்துக்கலாம்டா சார். இன்னும் நிறைய கலக்கும், வாங்க பின்னால பாக்கலாம்.